கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம், கொலேசியர் 1:25. பக்கம் 94. உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான செய்தியா இருக்கிறது. இந்த மேலான பரம அழைப்பை பற்றி தேவ வசனத்தில் ஆராயும் போது நமக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசிகள் வியக்கத்தக்க விதமாக கருத்தாய் பேசி இருக்கிறார்கள். 1 பேதுரு 1:10. அன்றியும் நிழல்களும் ஓமைகளும் இதுவரை கருகலாயிருந்த வார்த்தைகளும் இப்போது வெளிச்சம் பெற்று கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்ட வகுப்பார் இப்போது வெளியாக்கப்பட்ட பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் இடுக்கமான வழியில் தன் வெளிச்சத்தை அவர்களுக்கு தருகின்றது. தேவன் ஒரு தனிப்பட்ட இரட்சகரை மாத்திரம் எழும்ப பண்ண சித்தமுடையவராயிராமல் அந்த இரட்சகர் அநேகரை உள்ளடக்கினவராக இருக்கிறார் என்ற இந்த ரகசியம் முன் ஒருபோதும் அறியக்கூடாத ரகசியமாய் இருந்தது. தங்களை தாங்களே கர்த்தருக்கென்று தத்தம் செய்த சுவிசேஷ யுக விசுவாசிகள் இந்த பரம அழைப்பை பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியத்தை பெற்றுள்ளனர். இயேசு இவ்விஷயத்தை தம்முடைய சீஷர்கள் ஜென்ம சுபாவமானவர்களாக இருக்கும்போது வெளிப்படுத்த முயற்சி செய்யாமல் அவர்கள் பெந்தகோஸ்தே நாளில் புதிய சிருஷ்டிகளாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படும் வரை காத்திருந்தார். புதிய சிருஷ்டிகள் தவிர வேறு யாரும் இந்த மேலான அழைப்பை பற்றி இப்போது புரிந்து உணர்ந்து கொள்ள முடியாது என பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். அவர் கூறும்போது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2:6-14 என கூறுகிறார்.